தண்ணி அடிச்சானா வாசம் வந்துடும், தம் அடிச்சானா வாசம் வந்துடும், இதில் வாசமே தெரியறதில்ல. அந்த பையன் உட்காந்துட்டே இருக்கான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அப்படியே இருக்கான். அப்படின்னா அவன் பிரச்சனை நினச்சிட்டு இருந்தா அவன் வேற ஏதோ ஒன்று வாயில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னென்ன பேருன்னு கூட தெரிஞ்சுக்காம, இப்போ உதாரணத்துக்கு கூல் லிப்புங்கிறாங்க, அது வந்து போதைப் பொருள்னு தெரியாமையே விற்கிற எத்தனையோ பெட்டி கடைகள் அண்ணாச்சிகள் இங்கே இருக்கிறாங்க. இது ஒரு போதைப் பொருள்னே தெரியறதில்ல, அதுக்கு எத்தனையோ பேர்கள் சொல்கிறாங்க. அது எல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் உள்ளே வந்துட்டே இருக்குது. ஸ்டேஷனுக்கு போவோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் முதல்ல போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட்டர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனால் வந்து 50 ரூபா கேட்பாங்க. 50 ரூபாயா அப்படின்னு இருக்கும். என்னங்க 20 ரூபா கேட்கறதுல 50 ரூபா கேட்குறேன்னு. அப்போ வந்து 50 ரூபாயா, சரி பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுப்பாரு. ஏன்ப்பா அவன் 50 ரூபா தான் கேட்டார், நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்க, அந்த 100 ரூபா வச்சு ஒரு வீடு கட்டிடுவாரா, நீ சும்மா இருப்பா, இந்த ஒரு நாள் அவருக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு இல்லை சாப்பாடு வாங்கி கொடுப்பாருப்பாங்க. அப்படி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கான சிந்தனை வந்து வளர்த்தது அப்பா தான் சொல்லி. அகரமில் படிக்கிற தம்பி தங்கிகள் பார்த்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மலை மேலேருந்து நடந்து வரணும். ஈவினிங்கில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன்மெண்ட் போனால் 6 மணிக்கு மேலே போனால் அங்கே மிருகங்கள் இருக்கும், போக முடியாது. அப்போ யாராவது ஒரு வீட்டில் வாசலில் படுத்துக்கணும். அங்கேருந்து வந்து ஒரு பையன் 50 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா, இல்லை இந்த மாதிரிலாம் ஏசி ரூமில் ஃபுல்லாக உட்காந்து 100 மார்க் வாங்குறது பெரிய விஷயமானு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தோணும். இதில் மிகப்பெரிய பிரச்சனை இன்னும் இருக்கிறது ஜாதி. இங்கே இருக்கிறவங்க இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அங்கே இருக்க வரக்கூடக்கூடாது, இந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் அந்த கிராமங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த பசங்க போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த ஒன்று அந்த அந்த ஊரையே ஒன்று சேர்த்து அந்த பள்ளியுடைய 75வது ஆண்டு விழாவில் அந்த ஊர் மொத்தமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அந்த ஊர் மொத்தமும் சேர்ந்து அந்த பள்ளியோட 75வது ஆண்டு கொண்டாடி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு, தம்பி தங்கைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவுடைய சிவகுமார் கல்வி அறக்கட்டளை உடைய 43 வருஷ பரிசளிப்பு விழா. ஐயா சொன்ன மாதிரி ஒரு 43 வருஷம் தொடர்ந்து ஒரு விஷயம் செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு ஒரு பெரிய திட்டமிடல் தேவைப்படுது. எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி போகாமல் அந்தந்த டைமில் அதை பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய உழைப்பு. அது இப்போ நான் உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது தெரியுது, 1 வருஷமும் அந்த பரிசளிப்பில் நடக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆயத்தமாக வேண்டியது இருக்குது. இந்த ஒரு 2 மணி நேரம் நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு வாரம் 2 வாரம் வந்து ப்ரிப்ரேஷன் தேவைப்படுது. அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிற இதுக்கு முன்னாடி வந்து வீரனன் சார், அதே மாதிரி ராவ் அவர்கள், அப்பா, இவங்க மூணு பேர் மட்டுமே நடத்திட்டு இருந்த ஒரு விழா. நாங்கள்லாம் சின்ன பசங்களா அந்த விழாவை வந்து பார்த்துட்டே இருந்திருக்கோம். என்னுடைய 2 வயசுலேருந்து இந்த விழாவை நான் பார்த்துட்டே இருக்கேன். 79வதுல அப்பா அந்த அறக்கட்டளை ஆரம்பித்தாங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து பரிசாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்பாவுடைய ஒரு படத்துடைய முழு சம்பளத்தை அப்படியே ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு அதுலேருந்து வர்ற வட்டி பணத்தில் வச்சு பரிசு தொகையாக 2500 ரூபாய்னு ஆரம்பித்து 50,000 வரைக்கும் 25 வருஷம் முடியும் போது 50,000 வந்து பரிசு தொகையை உயர்த்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அகரம் ஃபவுண்டேஷன் இந்த பரிசல் பிளவை தத்தெடுத்துக்கிச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து மாணவர்களுக்கு பரிசளிச்சுக்கிட்டு வர்றோம். முத முதல்ல அப்பா வந்து பரிசளிக்கணும்னு நினைக்கும் போது இங்கே எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, பா இங்கே இருக்கிற முக்காவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பா கிடையாதுன்னு. எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான், அவருக்கும் அப்பா கிடையாது, அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. மாதம் ஒரு 80 ரூபா, அந்த 80 ரூபா அனுப்புகிறதே பெரிய விஷயம். அப்பாவோட சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணது மூலமாக அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர். அப்பா வந்து கஷ்டப்பட்டு பெரிய கனவுகள் இல்லாமல் உழைக்காமல் இருந்திருந்தாருன்னா அப்புறம் எனக்கு அநேகமாக நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்போம், ஊரில் தான் இருந்திருப்போம், ஏதோ ஒரு மில் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்போம், படிக்க வச்சுருக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ ஒருத்தருடைய உழைப்பு, ஒருத்தருடைய நம்பிக்கை, நான் இங்கே தூண்டு போயிட மாட்டேன், நான் எந்திரிச்சு வருவேன் நம்பிக்கை வச்சா வந்துட முடியுங்கிறதுக்கு அப்பா தான் பெரிய உதாரணம். அவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான், ஒரு ஸ்டேஷனுக்கு போவோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் முதல்ல போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட்டர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனால் வந்து 50 ரூபா கேட்பாங்க. 50 ரூபாயா அப்படின்னு இருக்கும். என்னங்க 20 ரூபா கேட்கறதுல 50 ரூபா கேட்குறேன்னு. அப்போ வந்து 50 ரூபாயா, சரி பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுப்பாரு. ஏன்ப்பா அவன் 50 ரூபா தான் கேட்டார், நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்க, அந்த 100 ரூபா வச்சு ஒரு வீடு கட்டிடுவாரா, நீ சும்மா இருப்பா, இந்த ஒரு நாள் அவருக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு இல்லை சாப்பாடு வாங்கி கொடுப்பாருப்பாங்க. அப்படி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கான சிந்தனை வந்து வளர்த்தது அப்பா தான் சொல்லுவோம். அப்படி வந்து இந்த பணம் சந்தோஷமே கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று பொய், அடுத்தவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும்பாங்க. அது மாதிரி பணம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அதில் வந்து நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இன்னொருத்தங்கிட்ட போகும்போது அதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும்னு சின்ன வயசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த பரிசளிப்பு விழாவில் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம தினம் தினம் நமக்குள்ளே இருக்க சிந்தனைகள் வேறையாக இருக்கும். அதுவும் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே உட்காந்துட்டு இருக்கோமா, அடுத்தவங்க வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம்.
அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வரும்போது நம்ம இதுவரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத வாழ்க்கை பிரச்சனைகளை இங்கே பார்க்க முடியும். பல நாள் வந்து அந்த உடல் அந்த உறுப்புகள் தானம் அப்படிங்கிற விஷயம் வந்து பல நாள் யோசிச்சிருப்பேன். அது தயக்கமாகவே இருக்குது, பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஒரு தம்பி வந்து அழகாக சொல்லி உடச்சி விட்டுட்டு போயிட்டான். அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த உடல் அப்படியே தான் வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லைங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் உடச்சி விட்டுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். ஏன்னா யாருமே வந்து அதை பற்றி பேச மாட்டோம். அப்படி ஒரு விஷயத்த ஓப்பனாக இங்கே உட்காந்து பேசி அதுவும் எந்த இடத்துலேருந்து பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா, அந்த அவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக பேசுகிற இடத்துல இல்லை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற எடுக்கிற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் வந்து நான் எடுக்கிற தைரியத்தோட 100 மடங்கு பெரிய தைரியம். அந்த தைரியத்தின் மூலமாக சமுதாயத்தில் கிடைக்கிற மதிப்பை பற்றியும் சொல்லி இங்கே வந்து அவன் என்கரேஜ் பண்ணிட்டு போகிறான். இப்போ நான் வந்து ஒரு மேடையில் நின்று பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அந்த தம்பி ஊர்லேருந்து வந்து அவன் மேடை பார்த்துருப்பானா, இத்தனை கேமரா பார்த்துருப்பானா, இவ்வளோ தைரியமாக அவனால் நின்று பேச முடியுது. அது எங்கேருந்து வருதுன்னா மறுபடியும் கல்வியிலேருந்து தான் வருது. ஒருத்தருக்கு வந்து பணம் காசு கொடுத்து உதவி பண்ணுறத விட கல்வி கொடுத்து உதவி பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு எப்போ தோண ஆரம்பிச்சதுன்னா நமக்கு சிந்தனை வர்றதே கல்வியிலேருந்து தான் வருது. நம்ம ஒரு நாட்டில் பல மாநிலங்களில் சினிமா இல்லாததுனாலேயே வந்து அங்கே இன்னும் வளர்ச்சி இல்லையோன்னு தோணுது. ஏன்னா சினிமாலையும் வந்து ஒரு ஒரு ஊடகத்துலேயும் வந்து பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. அது ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துது, பெரிய சிந்தனையை ஏற்படுத்துது. ஸோ கல்விங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனையை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து இந்த கல்வி சார்ந்தே நம்ம பணியிருக்கணுங்கிறக்காக தான் அப்புறம் அண்ணா அகரம் ஆரம்பித்தாங்க. அகரம் மூலமாக வந்து ஒரு 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 பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக அப்பா கொடுத்துட்டு இருந்த பரிசளிப்பு விழாவில் வந்து மார்க் அதிகம் வாங்குறவங்களுக்கு தான் பரிசுன்னு கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து மார்க் வாங்கிட்டு இருக்கோம். தங்கச்சி பையன் பயப்படுறான், ஐயோ எனக்கு டென்ஷனாக இருக்கு மாமா, நான் ஏன் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு. எக்ஸாம் மார்க் வாங்குறதுக்காக போறியா இல்லை நீ கற்றுக்கிறதுக்காக போறியா? நீ ஒவ்வொரு வாட்டியும் மதிப்பெண்கள் வாங்குறதுக்காக தான் நீ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டென்ஷனாக தான் இருந்துட்டு இருக்க போகிற. நீ அந்த விஷயத்தை எவ்வளோ கற்றுக்கிட்ட நாளைக்கு உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு யோசிச்சுப்பார். ஸோ இங்கே வந்து கற்பித்தல் கற்றல் அப்படிங்கிறது வந்து நாலேஜுக்காக அப்படிங்கிறது வந்தாலே இங்கே மாறும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் மார்க் அடிப்படையில் தான் எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கு. சிவகுமார் கல்வி ஆட்களையும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அகரம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே மார்க்கை விட வந்து எந்த இடத்துலேருந்து அந்த மார்க் வாங்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இங்கே அகரமில் படிக்கிற தம்பி தங்கிகள் பார்த்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மலை மேலேருந்து நடந்து வரணும். ஈவினிங்கில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன்மெண்ட்டு போனால் 6 மணிக்கு மேலே போனால் அங்கே மிருகங்கள் இருக்கும், போக முடியாது. அப்போ யாராவது ஒரு வீட்டில் வாசலில் படுத்துக்கணும். அங்கேருந்து வந்து ஒரு பையன் 50 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா இல்லை இந்த மாதிரிலாம் ஏசி ரூமில் ஃபுல்லாக உட்காந்து 100 மார்க் வாங்குறது பெரிய விஷயமானு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு. அதுலேருந்து தான் இந்த பரிசளிப்பு விழாவில் வந்து அவங்களுடைய தகுதி அடிப்படையில் எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிற அடிப்படையில் கொடுக்க ஆரம்பிச்சது. லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு வந்து பரிசீலிச்சுட்டு இருந்தோம், அது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இலங்கையிலேருந்து வந்த நம் சகோதரர்கள் அவங்களோட குடும்பங்கள்லேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி தேடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இந்த விழாவுடைய வண்ணமே மாறினது வந்து அகரம் கையில் எடுத்ததுக்கு அப்புறமா. இப்போ அண்ணா இந்த ஃபங்க்ஷன் இல்லாதனால வந்து அகரம் சார்ந்து சில விஷயங்கள் நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கடந்த 2 வருஷமாக இந்த விழா நடத்த முடியல, ஆனால் அதுக்கான பணி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு இந்த கோவிட் காலம் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருமே புரட்டி போட்டுருச்சு. நம்ம வீட்டில் வந்து ஃபோன் கொடுக்கக்கூடாது குழந்தைங்கிட்ட, டிவி அதிகம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கடைசியில் டிவியில் தான் வந்து படிக்க வேண்டியதாக போச்சு, ஃபோனில் தான் படிக்க வேண்டியதாக போச்சு. நம்ம அவங்களோட கண் பாதிக்கப்படுமே இல்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இங்கே இந்த தினக்கூலியெலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து வேலைக்கே போக முடியுது. அப்போ அவங்களோட குழந்தைகள் கல்விங்கிறது ஒரு பெரிய அது பெரிய லக்ஸரி ஆகிடுது இல்லையா, அது பெரிய ஆடம்பரம் ஆகிடுது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பல பேருக்கு வந்து ஃபோன் கிடையாது இல்லை பள்ளிக்கு போகிறதுக்கான எந்த வசதியுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து அகரம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 500 பசங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. 10,000 ரூபா மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஒரு 500 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா அதுலேருந்து இன்னொரு புரிதல் வருது. என்னென்னு பார்த்தா ஒரு 17% ஏரியாவில் நம்ம அகரம் தம்பி தமைகள் படிக்கிற ஏரியா உட்பட இந்த ஃபோன் வாங்கி கொடுத்த 10th, 11th, 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏரியாவில் 17% இருக்கிற ஏரியாவில் நெட்வொர்க் கிடையாது. அப்போ அவங்க மரத்து மேலே ஏறி கிளாஸ் அட்டன் பண்ணணும், கூரை மேலே உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். நம்ம வீட்டில் அழகாக ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவன் மலை மேலே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து அகரம் மூலமாக அரசு தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அங்கே எல்லாத்துலேயும் டவர் போட்டு தரப்பட்டுச்சு. அந்த வகையில் நான் மறுபடியும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது இதே காலகட்டத்தில் வந்து பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யலாம்னு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இல்லை அதை நம்ம பெருசாக எடுத்து பண்ணணுங்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 குடும்பங்களுக்கு 10,000 அதிகபட்சம் 10,000ங்கிற வகையில் ஸ்கூல் ஃபீஸுக்கு டைரெக்டாக அவங்கவுங்க பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ வந்து பணம் செலுத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்
அதுக்காக அகரம்லேருந்து செலவு பண்ணப்பட்டுச்சு. இது அண்ணா வந்து அவருடைய சொந்த பணத்திலிருந்து கொடுத்து இது பண்ண ஒரு விஷயம். இதே காலகட்டத்தில் அகரம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா, எந்த வகையிலையும் வந்து அகரத்துடைய எந்த ஆக்டிவிட்டியும் நிறுத்தவே இல்லை. 2020, 2021, 2022 இந்த மூணு வருஷமும் 556 குழந்தைகள், 658 குழந்தைகள், 560 குழந்தைகள், இந்த மூணு வருஷம் தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அகரத்து மூலமாக வந்து பெனிஃபிட் ஆனவங்க வந்து கல்வி பெற்ற குழந்தைகள்னு பார்த்தா 4,750 பேர் வருது. இந்த 4,750 பேரை தேர்வு செய்ய கல்யாணி ஐயா சொன்னாங்க இல்லையா, எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் நடக்காது, அவ்வளோ சீரியஸான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வீடுகளுக்கு வந்து இங்கே தன்னார்வலர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க. அகரமோட சொத்தே தன்னார்வலர்கள் தான். இன்னைக்கு நம்ம தம்பி தங்கைகளும் தன்னார்வலாக மாறிட்டு இருக்காங்கன்றதான் இங்கே மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ ஒரு 40,000 வீட்டுக்கு நீங்கள் நேரில் போயிட்டு வரும்போது பார்த்தா தமிழ்நாடோட நிலைமை என்ன இருக்குன்னு அங்கே தான் புரிஞ்சிக்க முடியும். அதாவது பொருள் வைக்கக்கூட இடம் இல்லாமல் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கிற வீடுகள் தான் அதிகமாக இருக்கும், கூரை இல்லாத வீடுகள் தான் அதிகமாக இருக்கும், மண் சுவர் உள்ள வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து வந்து தான் பசங்க படிக்கிறாங்க. அங்கே என்ன ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம்னா, இந்த ஒரு வாட்டி போகும்போது மனிதம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வறுமையிலும் மனிதம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் பார்க்க முடியும். ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய பார்க்க போயிருக்காங்க. அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, நீ அங்கே போங்கன்னு அனுப்பிச்சுட்றாங்களாம். அவங்களுக்கே கஷ்டம், அவங்க இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குழந்தை இருக்கு, அவங்களை பார்க்காம போயிடாதீங்க, நான் கூட வரேன்னு அனுப்பிச்சுட்றாங்க. அப்படி வந்து தமிழ்நாட்டில் மனிதம் இன்னும் இருக்குங்கிறது வந்து இந்த மாதிரி அகரத்தில் வரும்போது தான் பார்க்குறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலையும் எக்காரணத்தை கொண்டும் அகரத்தோட எந்த ஒரு செயல்பாடும் நிறுத்தப்படவே இல்லை. உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதாவது தன்னார்வலர்களை கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் எல்லாரும் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிற டைமில் இவங்க வெளியில் வந்து ஒவ்வொரு ஊராக போய் குழந்தைகளை தேர்வு செஞ்சு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2020 556 குழந்தைகள், 2021 658 குழந்தைகள், இப்போ 22 560 குழந்தைகளை வந்து தேர்வு செஞ்சு அவங்க இப்போ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த செய்தி தான். இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா, அதாவது நமக்கு அந்த வேக்சின்லாம் கிடச்சி வெளியில் வந்துட்டோம், நம்ம தைரியமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் பார்த்தா அதில் வேற ஒரு சுமை வந்து சேருது. ஒவ்வொரு வருஷமும் வந்து இப்போது எப்படி நீட் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களால பாஸ் பண்ணவே முடியறதில்ல, இந்த வருஷம் எழுதி ஃபெயில் ஆகி செகண்ட் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறவங்க வந்து அதிகப்படியாக இங்கே பாஸ் பண்ண முடியுது. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்க ரியாலிட்டி நம்ம ஊரில். அகரமில் எப்பவுமே வந்து போன வருஷம் வந்து மார்க் கிடைக்காதவங்க அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுவாங்க, போன வருஷம் வந்து காலேஜில் சேர முடியாதவங்க அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுவாங்க. அப்போது இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு 10,000 இல்லை 20,000 அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு சொன்னால் அது ஒரு 100 அப்ளிகேஷன் போன ஆண்டில் படித்த குழந்தைகளாக இருக்கும். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா 500 மேலே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் போன ஆண்டுலேருந்து வருது. அப்போ இன்னும் கல்லூரியில் சேர முடியாத, படிப்பு கிடைக்காத, ஆனாலும் படிக்கணுன்ற ஆசை இருக்கிற குழந்தைகள் பல பேர் இன்னும் எந்த வாய்ப்புமே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அச்சுறுத்துது. அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத அகரம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க, அவங்கள நெட்ஒர்க்குள்ளே வச்சுட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து இதுக்கு மிகப்பெரிய பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 400 ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்ருக்கிற கல்வி நிறுவனங்கள் தான். இந்த தருணத்தில் அகரமோடு சேர்ந்திருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதாவது வந்து நல்லது பண்ணணும்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லது பண்ணணும்னு நிறைய பேர் இருக்காங்க, அகரம் அவங்களாரையும் ஒன்று சேர்க்குது. அவ்வளோதான் அகரத்துடைய பணி. அவ்வளோ பேர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற கல்வி நிறுவனங்கள் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது 150 சீட் வருஷ வருஷம் வந்து கொடுக்குற கல்வி நிறுவனங்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஹாஸ்டல் உட்பட சாப்பாடு உட்பட கொடுக்குற கல்வி நிறுவனங்கள். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டையும் சொன்னாங்க, சுனாமியால் இறந்து போன அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க, பையன் மட்டும் இருக்கான், தாத்தா தான் வளர்த்துட்ருக்காரு. அவனுக்கு வந்து அகரமில் சீட்டு கிடைக்குது, அவங்க காலேஜுக்கு வந்து அவங்க தாத்தா வந்து இங்கே கூட்டிகிட்டு வராரு, சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது, ஒரு பெரிய கல்லூரியில் அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குது. இது வரைக்கும் அவன் தம்பி சொல்லிட்டு இருந்தாலே, இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு தருணம், நாங்கள் பார்க்காத ஒரு காலேஜ், அப்படி வந்து மிரட்சியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ஊர்லேருந்து இங்கே வரும்போது யோசிச்சு பாருங்கள், மூட்டையில் கட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்டைலாக காரில் வந்து இறங்குற குழந்தைங்களையும் பஸ்ஸில் வந்து இறங்குற குழந்தைங்களையும் பேராசிரியர்களும் இங்கிலீஷையும் அந்த நின்னாக்கு இங்கிலீஷையும் பார்க்குறப்ப மிரட்சியாக இருக்கும். அப்படி இங்கே வந்து சேரும்போது அந்த தாத்தா மிரண்டு போய் வந்துட்டே இருந்தார், நம்ம பேரனுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து சீட்டு கிடைக்குது, நீங்கள் படிக்க போகிறோம், எதிர்காலமே மாறப்போது நடந்து உள்ளே வந்திருக்காரு, உள்ளே வந்தால் அட்மிஷன் முன்னாடி சாப்பிட்டு வந்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க சாப்பிட போயிருக்காங்க. அது வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தவர் ஒரு வாய் சாப்பாடு சொன்னால் அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குங்க அழுகிறீங்க, பையனுக்கு தான் நல்ல சீட்டில் கிடச்சிருச்சு, நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, அப்படி எதுக்கு அழுகிறீங்க, எதுக்கு அழுகிறேன்னு கேட்டுருக்காரு. இல்லைம்மா நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது, மோதிர வயசு சாப்பிட்றேன்னு. அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அப்போ கல்லூரியில் வந்து
கல்வி மட்டும் கொடுக்காம உணவும் கொடுத்து அவங்களுக்கு தைரியமும் கொடுத்து இந்த மாதிரியான வந்து கிராமத்துலேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு இடம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறது நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வருஷம் வருஷம் 400 ஃப்ரீ சீட்ஸ் வந்து அகரத்துக்கு வந்து கல்லூரிகள்லேருந்து ஃப்ரீ சீட்டாக கிடைக்குது. அப்படி கொடுத்தாலும் அகரம் வந்து இப்போ வந்து வருஷத்துக்கு 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் அண்டு உணவை வந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. ஹாஸ்டலும் நடத்து மாதம் வந்து ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹாஸ்டலும் ஃபுட்டும் வந்து ப்ரைவேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பொருட்செலவாகுது, ஒரு பெரிய தேவை இருக்குது. இது இதை இதில் சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அகரத்துடைய மாதம் 300 சேர்ந்துக்கணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா அகரமுக்கு கிடைக்க வேண்டிய ஹெல்ப் பல மடங்கு குறைஞ்சிருச்சுங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அந்த வகையில் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த அகரம் 300 சேர்ந்துக்கணும்னு நான் இங்கே கேட்டுக்கிறேன். அகரம் வந்து பசங்களை வெறும் படிக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிந்தனை சமுதாய சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தான் இங்கே வளர்த்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த வகையில் நம்மளுடைய பங்களிப்பு எவ்வளோவா இருக்கா? ஸோ ஜெய்ஷீட்டை நான் முதல் முதல்ல கேட்பேன், நம்ம பசங்க எவ்வளோ பேர் வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு கேட்பேன். ஆரம்பத்தில் கேட்குறப்போ வந்து ஒரு 25% வந்து ஏன்னா அவங்க குடும்ப சூழல் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழல், அவங்க படித்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலுமே ஒரு 25% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னார்வலர்களாக வாலண்டியர்ஸாக அவங்க மறுபடியும் வந்து சேர்ந்து அவங்க இந்த பணி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்டேன் எவ்வளோ பேர்மா இருக்காங்க சார், அவ்வளோ இல்லை சார், ஒரு 50% தாங்க. 50% குழந்தைகள் படித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அகரமில் வந்து சேர்ந்து அகரத்தில் இருக்கிற அவங்களுடைய தம்பி தங்கைகளுக்கான உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த டீச் இந்தியான்னு ஒரு மூமெண்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் வேணாலும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் பள்ளிகளில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை ஆரம்பித்து நடத்துனாங்க. அது வந்து வந்து நகரத்தில் இருக்கிற பள்ளிகளில் மட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு. இது ஏன் இங்கே மட்டுமே நடக்குது? இது நம்ம ஊருக்குள்ள சின்ன சின்ன கிராமங்களில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு பண்ணும்போது இப்போ வந்து இல்லம் தேடி கல்வி, அப்புறம் வந்து பள்ளி மேலாண்மை குழு, அப்புறம் நான் முதல்வன், இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய அரசு பள்ளிகளை வந்து இன்னும் ஊக்குவிக்கணும், அது இன்னும் அதனோட செயல்திறன் இன்னும் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நெருக்கமாக அகரம் வேலை செஞ்சிட்ருக்கு. அதில் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மரத்தூருங்கிற அந்த மலை பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 148 மலை பள்ளிக்கல்கள் இருக்குது. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அது மட்டும்தான் கல்விக்கான ஒரே ஆதாரம், வேறு எதுவுமே கிடையாது. அங்கே எப்படி இருக்குன்னா இங்கே வந்து நமக்கு நம்ம கையில் இருக்க லிஸ்ட் படி 60 பேர் என்ரோல்டுன்னு இருக்கோம், நாங்கள் 10 பசங்க தான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் அங்கே இருக்கிற ரியாலிட்டி. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து அகரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு 4 பேர் மட்டும் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க, அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல்ஸுக்கு. அதில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 60 பேர் படிக்கிறாங்க, ஒரு ஸ்கூலில் 350 பேர், 125 பேர், இப்படி வேறு வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க போய் ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி நாங்கள் இங்கே இருக்கோம், குழந்தைங்களை அனுப்புங்க, அவங்க படிப்பாங்க, நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொரு கதவாக தட்டி 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 இன்றைக்கி அந்த 10 பேர் இருந்துகிட்டு இருந்தாலும் 60 பேர் என்ரோல்னு சொன்னல, இப்போ அந்த 60 பேரும் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் போய் போய் அங்கே இருக்கிற மாற்றம், அங்கே வந்து அரசு வாத்தியார்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு ஆசிரியர் பள்ளியாக இருக்கும், இல்லை 2 பேர் இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு அங்கே வாத்தியார்கள் இருக்க மாட்டாங்க. பட் இந்த பசங்க தன்னார்வலத்தோட இவங்க நினச்சிருந்தா ஒரு கார்பரேட் ஜாப் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஒரு பெரிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போயிட்டு நல்லா சம்பாரித்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் நான் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறக்காக அங்கே போய் வேலை செஞ்சு இப்போது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து சமைச்சு கொண்டு வந்து குழந்தைங்க கொடுத்துட்டு போகிற அளவுக்கு அவங்க அந்த ஊரில் ஒரு அங்கமாயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 4 பள்ளியில் நடக்கிறது இப்போ 148 பள்ளியிலும் நடக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அகரத்துடைய ஒரு பெரிய திட்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இணைங்கிற ஒரு திட்டம், ஏன்னா வந்து இங்கே அலுமினைஸாக இங்கே படித்து முடித்த பசங்க நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அரசு பள்ளியிலேருந்து வந்த பசங்க தான் இங்கே இருக்கிற எல்லா பள்ள பசங்களுமே. நம்ம பப்ளிக் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறது தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 60% குழந்தைகளுக்கு கல்வி வழங்கிறது இன்னமும் நம்மளுடைய அரசு பள்ளிகள் தான். அங்கேருந்து படிச்சுட்டு வந்த பசங்க தான் இந்த வேலை பண்ணுறாங்க. இங்கே பசங்க நம்ம தம்பி தங்கைகள் எல்லாரும் அங்கே வந்தவங்க தான். இவன் பேசுகிற தமிழ் நம்மளால் பேச முடியுமா? அவ்வளோ அழகாக அது பேசிகிட்டு இருக்கான்னா அவன் அங்கேருந்து வர பசங்க தான் அங்கே வந்து எவ்வளோ பயத்தோட அங்கேருந்து வந்திருக்காங்களோ அந்த 1 வருஷங்கிறது இவங்க எல்லாருக்குமே நரகம் மாதிரி, இந்த நகரத்துக்கு வர்றது நரகம் மாதிரி. அங்கே இருந்து இவங்க அதெல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்க இங்கே நின்று மேடையில் இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த இணைங்கிற திட்டம் என்னென்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் இந்த கிராமத்துக்கும் அந்த பள்ளிக்கும் இருக்கிற உறவு என்ன, அந்த கிராமத்துக்கு அந்த பள்ளி மேலே நிறைய பொறுப்பு இருக்குது, கடமையும் இருக்குது. அதே மாதிரி பள்ளிக்கும் அந்த கிராமத்து மேலே பெரிய பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம் மூலமாக இப்போ அதுக்கு வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 380 ஸ்கூல்ஸில் வந்து அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிற அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ் போய்
அங்கே ஒவ்வொருத்தரையும், கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போய் சந்திச்சு, நீங்கள் இந்த பள்ளியில் இதெல்லாம் தேவை, நீங்கள் உன்னால் என்ன பண்ண முடியும், அதாவது அந்த பள்ளியில் படித்த மாணவன் இப்போ மறுபடியும் இங்கே படித்து முடிச்சுட்டு அவனுடைய பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு போய் நின்று, இல்லை படிக்கும் போதே கூட எவ்ரி வீக்கெண்ட் அவன் ஊருக்கு போய் இந்த பள்ளிக்கு இந்த தேவை இருக்குது, நீங்கள் உன்னால் என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கிற அந்த பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் சென்டர் இருக்கும், அங்கே இருக்கிற டாக்டர் அணுகிறதா இருக்கலாம், அங்கே இருக்கிற ஒரு லாயரை அணுகிறதா இருக்கலாம், அங்கே இருக்கிற தொழிலதிபர் அணுகிறதா இருக்கலாம், அப்படி அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு வரணும். இதில் மிகப்பெரிய பிரச்சனை இன்னும் இருக்கிறது ஜாதி. இங்கே இருக்கிறவங்க இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அங்கே இருக்க வரக்கூடக்கூடாது, இந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் அந்த கிராமங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த பசங்க போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த ஒன்று அந்த ஊரையே ஒன்று சேர்த்து அந்த பள்ளியுடைய 75வது ஆண்டு விழாவில் அந்த ஊர் மொத்தமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அந்த ஊர் மொத்தமும் சேர்ந்து அந்த பள்ளியோட 75வது ஆண்டு கொண்டாடி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதை வந்து 380 ஸ்கூல்லையும் கொண்டு வரணும், எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி முன்னேற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து அகரம் சார்ந்த ஒரு அப்டேட்டாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம்னா, இங்கே படித்த குழந்தைகள் அவங்க பெனிஃபிட் ஆகி அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம மறுபடியும் உள்ளே வந்து இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொன்னேன். கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த போதை பழக்கம்ங்கிற விஷயம். அது நம்ம சினிமாவில் பார்த்துட்டே இருக்கிறோம், ஆனால் இப்போ நிறைய கதைகள் அது வர ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த சமுதாயத்துடைய பிரதிபலிப்பு தான் சினிமாவில் வந்து சேருது. ஸ்கூல் வரைக்கும் இங்கே வந்து இந்த போதை பழக்கம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன ஒன்றுன்னா, ஒரு தண்ணி அடித்தானா வாசம் வந்துடும், தம் அடித்தானா வாசம் வந்துடும், இதில் வாசமே தெரியறதில்ல. அந்த பையன் உட்காந்துட்டே இருக்கான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அப்படியே இருக்கான். அப்படின்னா அவன் பிரச்சனைலாம் நினச்சிட்டு இருந்தா அவன் வேறு ஏதோ ஒன்று வாயில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான், என்னென்ன பேருன்னு கூட தெரிஞ்சுக்காமல். இப்போ உதாரணத்துக்கு கூல் லிப்புங்கிறாங்க, அது வந்து போதைப் பொருள்னு தெரியாமையே விற்கிற எத்தனையோ பெட்டி கடைகள் அண்ணாச்சிகள் இங்கே இருக்கிறாங்க. இது ஒரு போதைப் பொருள்னே தெரியறதில்ல, அதுக்கு எத்தனையோ பேர்கள் சொல்கிறாங்க. அது எல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஏமாற்றம் இருந்தால் கூட அதை சந்திக்கிறதுக்கு வந்து தைரியம் இல்லாமல் அதுலேருந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னை கிண்டல் பண்ணுறாங்களா இருக்கலாம், இல்லை எனக்கு சரியாக மார்க் வரலான் இருக்கலாம், இல்லை எங்கள் அப்பா அம்மா திட்டினாங்களா இருக்கலாம், இல்லை நான் ஒரு பொண்ணுகிட்ட பேச முடியலன்னு இருக்கலாம், ஏதோ அவனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை அவன் சந்திக்க முடியாமல் அதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரே வழி இதை போட்டு உட்காந்துட்டா எதுவுமே தோன்றதில்லை. ஆனால் அந்த போதை குறைஞ்சக்கப்புறம் பிரிச்சு மட்டும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு, போகிறது இந்த பிரச்சனை எங்கேயும் போயிட போகிறது கிடையாது, அவன் திரும்ப இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண தான் போகிறான். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் ரூமில் தனியாக உட்காந்துட்டுருக்காங்கன்னா தனியாக விடாதீங்கிறாங்க, தனியாக ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்க ரூம்குள்ளே உட்காரணும். இது நான் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். ஆனால் கிராமங்களில் குழந்தைங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு பெற்றவங்க பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அரசாங்கமும் இதை பார்த்துட்டு தான் இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு நிச்சயமாக சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைகளை வந்து தோல்விக்கும் சின்ன சின்ன வந்து ஏமாற்றங்களுக்கும் நம்ம தயார்படுத்தலைன்னு சொன்னால் அவங்க அதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப அச்சுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பெற்றவங்க நிச்சயமாக நம்ம எல்லாருமே, நான் உட்பட எனக்கு ரெண்டு குழந்தைங்க இப்போ, நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிற தரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து கல்லூரி அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிற பசங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் படித்து முடிச்சு காலேஜுக்கு போகிற பசங்க எவ்வளோ பேர் காலேஜுக்கு போய் சேர்றாங்கன்னு பார்த்தா 52% தான் போய் சேர்றாங்க. அப்போ ஸ்கூல் படித்த மித்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி காலேஜுக்கு போன 52% பாஸ் பண்ணி காலேஜ்லேருந்து வெளியே வந்துடுறாங்களான்னு பார்த்தா அதுலேயும் 50% தான் டிகிரியே முடிக்கிறாங்கன்றாங்க. இது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமைன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ வந்து இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் முழிச்சிக்க வேண்டிய ஒரு தருணம். அது எங்கேயோ நடக்குதுங்கிறது இல்லை, நம்ம வாசல் வரைக்கும் நம்ம ஸ்கூல் வாசல் வரைக்கும் அது வந்து சேர்ந்துருச்சு. பல கதைகள் கேள்விப்படுறேன், அந்த கதைகளெல்லாம் இங்கே நான் வந்து பகிர்ந்துக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும்னு நான் நினச்சேன். ஏன்னா தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்கீங்க, இதன் மூலமாக பல பேருக்கு இந்த செய்தி போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எல்லாரும் கவனமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து மூளையை மழுங்கடிக்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போ தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து உடம்பு தான் நம்ம சொல்பேச்சு கேட்காமல் இருக்கும், அப்புறம் போக போக மைண்டுக்கு போகும். ஆனால் இந்த போதைப் பொருள் என்னென்னா முதல்லையே மைண்டு நம்ம கண்ட்ரோல் இருக்காது, அந்த மைண்டு கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மனுஷனாகவே இருக்க முடியாது இல்லையா. இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான். இதை பற்றி தனியாக ஒரு மேடையிலையும் பேச வேண்டியது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே இதை பற்றி பேசி ஆரம்பித்து வச்சிடணும்னு நான் நினச்சேன். இது இந்த விழா ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு கனத்த இதயத்தோடு தான் போவோம். இங்கே கேட்குற ஒவ்வொரு கதைகளும் அப்படி தான் இருக்கும். அது வந்து இந்த விழாவில் மட்டும் வந்து ரொம்ப லைட்டாக சிரித்து பேசவே முடியாது, ஏன்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை நிதர்சனம்ங்கிறதுனால இங்கே பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும். இங்கே வந்து தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்க ஆரம்பிச்சு ஆசைப்பட்றேன்.
சின்ன சின்ன இந்த ஊர்லேருந்து வருவீங்க, இங்கே இருக்கிற சிட்டியில் எதுக்கு கூட்டிகிட்டு வரணும்னா இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கும். இந்த நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, அழகாக முடி வெட்டியிருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனே கிடையாது, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் தானாக வரும். உங்களோட சிந்தனை இருக்கு இல்லையா, உங்களோட தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும், மனசு மட்டும் வைங்க போதும். இது வேணும்னு நினைங்க, அதுக்கு மனசு வைங்க, அது நடக்கும். இந்த இந்த ஒரு வருஷத்தில் வந்து நம்ம இங்கே தாங்குவோமா, நம்மளால் படிக்க முடியுமா, அந்த பயம்லாம் வேண்டாம். என்னெல்லாம் விட என்ன, நான்லாம் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், என்னாலே வந்து நான் நினச்சது சாதிக்க முடியுதுன்னா, நீங்கள்லாம் வந்து ஆல்ரெடி நல்லா படிக்கிற பசங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ ஒரு வைராக்கியமும் வெறியும் இருக்குது. நீங்கள் நினச்சதை எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் சாதிப்பேங்கிறத நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி இருக்கிற பிரச்சனை, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அதெல்லாம் காதுலேயே போட்டுக்க வேணாம். ரஜினி சாரோட கதை சொல்லுவார்ல, காது கேட்காத தவக்கில் தான் மேலே ஏறி வந்துச்சுன்னு, அது மாதிரி எதுவும் காதில் போட்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய கனவு நினைவாகும். நன்றி, நன்றி, வணக்கம்.